ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிள் சமையல் வித் மீ. இன்னைக்கு நம்ம சிம்பிளாகவும் சூப்பராகவும் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக டக்கு டக்குன்னு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் நெகட்ஸ். ப்ரான் நெகட்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மிளகுத்தூள், மிளகாத்தூள், முட்டை, ஒரு பிரெட், ஒரு பச்சை மிளகாய், அரிசி மாவு கொஞ்சம், மைதா மாவு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கப் ப்ரான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ப்ரான் சேர்த்துக்குவோம். பிரெட்டு வந்து உடச்சி இப்படி வந்து சேர்த்துக்குவோம், நொறுக்கி போட்டுக்குவோம் உள்ளே. இப்போ வந்து இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு அப்புறம் மசாலா எப்படி சேர்க்குறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்குவோம். உடச்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்குவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது திருப்பியும் ஒரு தடவை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது நம்ம நெகட்ஸுக்கு தேவையான டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கோம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக நம்மளுடைய டோவை வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பொறுமையாக, ஏன்னா ஒட்டும் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் எண்ணெய் தடவினீங்கன்னா ஒட்டாது. ஸோ அதனால இப்படி தட்டிக்கோங்க லைட்டாக. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது, இப்படி ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம மைதாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிப்போம். ஒரு வாட்டி லைட்டாக உதறிடுவோம். அப்புறம் முட்டையில் வந்து டிப் பண்ணிப்போம். அப்புறம் அழகாக எடுங்க, இல்லைன்னா முட்டையெல்லாம் கீழே சிந்தும். ஸோ அதனால தான் அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு மேலெல்லாம் போட்டு நம்ம இப்படி எடுத்து சைடில் வைக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, பொறுமையாக உள்ளே போடுங்க. அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கோங்க, பொறுமையாக உள்ளே போடுங்க. அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கோங்க, பொறுமையாக உள்ளே போடுங்க. ஏன்னா எண்ணெய் கிட்டே இருக்கும் போது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வறுத்துட்ருக்கு. இந்த நெகட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் எப்படி சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெகட்ஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.